முக்கிய செய்தி. அவதூறு மற்றும் தவறான கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதளங்களை கண்காணித்து தடுக்க மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவதூறு மற்றும் தவறான கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதளங்களை கண்காணித்து தடுக்க மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் சிறப்பு குழுக்கள். அவதூறு மற்றும் தவறான கருத்துக்களை பதிவிடும் சமூக வலைதளங்களை கண்காணித்து தடுப்பதற்காக மாவட்ட எஸ்பிக்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையர்களின் அலுவலகங்களில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சமூக வலைதளங்களில் பல்வேறு வீடியோக்கள் மற்றும் கருத்துக்கள் பதிவிடுவதை தடுக்கும் விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி சார்லஸ் அரைச்சாண்டர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் கருப்பு கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் கந்தசஷ்டி கவசம் குறித்து கொச்சைப்படுத்தும் விதமான விளம்பரங்கள் கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் இதுபோன்ற ஊடகங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். முதல்ல ஒரு கேள்விக்கான ஞானத்தை நீங்க தேடி உங்களுக்குள்ள உணர கத்துக்கணும். உணர கத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அடுத்த கேள்வி கேட்க தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே நீங்க ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், இப்போ நான் இருக்கேன், கேட்டுறீங்க பேசிடுறீங்க, எனக்கு தெரியாத விஷயத்த நான் ஐடபிள்கிட்ட கேட்டுறேன் பேசிடுறேன். நாளைக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அவ்வளோலாம் இல்லை, கொஞ்ச காலங்களில் யாருமே யாரு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, சேனல் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச காலங்களில் யாருமே யாரு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, சேனல் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவீங்க? இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, சேனல் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டேன்னா அதை வச்சு நீங்கள் எதமாவது பண்ணிடுவீங்க. இருளுக்குள்ளே எல்லாருமே கனெக்ட் ஆகலாம். இருளுக்குள்ளே எல்லாரோடைய ஞானமும் எல்லாரோடைய ஆற்றலும் பல கோடி வருடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஞானமும் அங்கே இருக்குது. ஸோ அதில் ஆக்சஸ் பண்ணி யார் வேணால் எப்படி வேணால் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த இருளுன்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, பல கோமாளிகள் இருளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணதுங்க, அந்த கோமாளிகள்லாம் நம்பாதீங்க, கடந்து போயிருங்க. அவங்க நம்புங்க நம்பாம்புங்க, அது ஒவ்வொருப்போம். ஆனால் உண்மையை நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பிள்ளைங்க ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையில இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தன் வரப்போறது இல்லை உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா.